வணக்கம். மக்கள் நீதி செய்திகள். போதிய வகுப்பறைகள் இல்லாததால் நூலகத்தை வகுப்பறையாக பயன்படுத்தி வருவதாகவும், இதனால் அரசு உடனடியாக வகுப்பறை கட்டித்தர வேண்டும் என கிளாம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிளாம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளின் சேர்க்கையை வரவேற்கும் விதமாக ரெபேக்கா மேனேஜ்மெண்ட் நிறுவனம் சார்பில் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் தணிக்காச்சலம் தலைமையில் நடைபெற்றது. கிளாம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி இடைநிலை ஆசிரியர் கிளாரா ஜெயசுந்தரி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் தணிக்காச்சலம் பேசுகையில், கடந்த ஆண்டு பள்ளியில் 150 மாணவர்கள் மட்டுமே படித்து வந்ததாகவும், இந்த ஆண்டு சுமார் 100 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாகவும் கூறினார். ஆனால் மாணவர்களின் சேர்க்கைக்கு ஏற்ப பள்ளியில் வகுப்பறைகள் இல்லாததால் பள்ளி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நூலகம் மற்றும் ஆய்வக அறை உள்ளிட்டவற்றை வகுப்பறையாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். இந்த நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டில் மாணவர்கள் மரத்தின் அடியில் அமர்ந்து கல்வி பயில வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவும், அரசு அல்லது தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் வகுப்பறை கட்டித்தர முன்வர வேண்டும் என ஆசிரியர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் ஊராட்சி மன்ற தலைவர் சொக்கலிங்கம், ரெபேக்கா நிறுவன விற்பனை பிரிவு மேலாளர் ராம்குமார், சென்னை தலைமை அலுவலர் மேலாளர் ஜான் சில்வர்சன், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசு வழங்கிவிட்டது, ஆனால் வகுப்பறையும் வந்து அரசு மூலமாக கேட்டிருக்கிறோம், ஆர்எம்எஸ் மூலமாகவும் கேட்டிருக்கோம். நேற்று கூட சிஓ பார்க்கும் போதும் வகுப்பறை வந்து ஷார்டேஜ் ஆகிறது, அடுத்த ஆண்டு ஒரு வகுப்பு வந்து மரத்தடியில் உட்காரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்படியாவது சிஎஸ்ஆர் மூலியமாவது குறைந்தது ஒரு 2 வகுப்பறைகளாவது ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து லைப்ரரியெல்லாம் முழுமையாக பயன்படுத்த முடியல, மாணவர்கள் வகுப்பறை நடைபெறதுனால அந்த வகுப்பறையை வந்து நம்ம கிளாஸுக்கு பயன்பட இது லைப்ரரிக்காக தனி பீரியடெல்லாம் அலாட் பண்ணியிருக்கோம், அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி சயின்ஸில் அடுத்த ஆண்டு ப்ராக்டிக்கல் நம்ம பள்ளியிலேயே வந்து நடைபெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளலாம் இருக்கிறோம். ஆனால் அதுக்கான சயின்ஸ் லேபும் நம்ம வந்து வகுப்பறையாக வைத்ததுனால அதுவும் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் வருகை புரிந்துள்ள கனரா கோகனுடைய ஜோனல் ஹெட் மற்றும் கிளஸ்டர் ஹெட்டு, அடுத்த ஆண்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு 2 வகுப்பறைகள் அங்கே நிறுவனத்தின் மூலம் பெற்றுத்தந்தால் உண்மையிலேயே எங்களுடைய இந்த ஊர் பொதுமக்களும் இந்த குழந்தைகளும் உங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். எப்படியாவது நீங்கள் இந்த நிறுவனத்தின் மூலம் உங்களுடைய பெயரை போட்டு கூட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தலாம். எப்படியாவது நீங்கள் அடுத்த ஆண்டுக்கு ஏதாவது உங்கள் நிறுவனத்தின் மூலம் முடியும் என்றால் இந்த கோரிக்கையை ஏற்று எங்கள் பெற்றோர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக எடுத்து அடுத்த ஆண்டுக்கு எங்களுக்கு 2 வகுப்பறைகள் கட்டித்தந்தால் உண்மையை நாங்கள் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற நேரத்திற்கு தெரிவித்துக் கொண்டு